வணக்கம், வெல்கம் டு கூல் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மும்பை ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆம்லெட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஃபர்ஸ்ட் ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் பாதி வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணதை சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக குடைமிளகாய் நறுக்கினதை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சாப் பண்ண கேபேஜ், ஒரு கேரட்டை நல்லா துருவி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு முட்டை எடுத்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆம்லேட்டை போட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். பேன் இல்லாதவங்க நார்மலான தோசை தவா பயன்படுத்திக்கலாம். ஆயிலை பேன் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆம்லேட் கலவையை பேனில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஃப்ளேமனாக மீடியமில் தான் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். ஆம்லேட்டை திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஆம்லேட் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாண்ட்விச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா மும்பையில் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். அங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நார்மலான டொமேட்டோ கெச்சப் தாங்க. இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் மைனீஸ் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து வெஜ் மைனீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்வெஜ் மைனீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஒரு பக்கம் டொமேட்டோ கெச்சப், இன்னொரு பக்கம் மைனீஸ். நம்மளுடைய சாண்ட்விச் யம்மியாக இருக்க போகுது. ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். நான் வந்து கெச்சப் தடவுன ப்ரெட் ஸ்லைஸை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மைனீஸ் தடவுன ப்ரெட் ஸ்லைஸ் கூட ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஆம்லேட்டை மூணு பார்ட்டாக கட் பண்ணேன். அதில் ஒரு பார்ட் இதில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் வைப்பாங்க. அதாவது துருவின கேரட், கேபேஜ், அப்புறம் ஆனியன்ஸ் வைப்பாங்க. நான் வந்து கேரட் மட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே மைனீஸ் தடவுன ப்ரெட் ஸ்லைஸை வச்சுருக்கேன். ஃப்ளேமனால் லோவில் தான் வச்சுருக்கேன். இந்த டாப் ப்ரெட் ஸ்லைஸுக்கு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணி விடணும். ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். வெளியே நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். அப்போ தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா டேங்கியாகவும் உள்ளே இருக்கக்கூடிய ஆம்லேட் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஆம்லேட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த மும்பை ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆம்லேட் சாண்ட்விச்சை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கமெண்ட் பண்ணுறவங்களே, பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுறவங்களே அடுத்தடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வரப்போதுங்க. ஸோ அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.